வெல்கம் டு ஜேகே வீட்டில் என்ன சமையல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேக்கிங் ஆஃப் பிரெட், அதாவது ஒரு பிரெட்டை எப்படி பேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ வாங்க பார்த்துடலாம். பிரெட் மேக்கிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னதுன்னா ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறது. அதுக்காக இன்றைக்கி நான் ஒரு 100 ml மில்க்கு, அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால், வார்ம் மில்க்கு, கை பொறுக்கிற சூடு இருக்கணும், ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கோல்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதில் நான் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து உங்களுக்கு ஈஸ்ட்டை நல்லா ஆக்டிவேட் பண்ணும், அதுக்காக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனேயே உங்களுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஈஸ்ட்டை சேர்த்திட்டு சர்க்கரை, பால், ஈஸ்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு இது ஒரு 15 minutes நம்ம அப்படியே வச்சிடணும். ஸோ இதில் உங்களுக்கு ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறது தான் இதில் முக்கியமான விஷயமே. பாருங்கள், 15 minutes கழித்து எவ்வளோ தூரம் நல்லா நுரைச்சி வந்திருக்கு. ஸோ இப்போது ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன், மேலே ஃபுல்லாக உங்களுக்கு நுரைச்சி மேலே ஃபுல்லாக நிற்கிது. கீழே வந்து உங்களுக்கு பால் வந்து அப்படியே கீழே தனியாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இனி ஸ்டெப் 2 போயிடலாம். ஸோ ஒரு பவுலில் நான் 200 grams மைதாவை எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஸ்வீட் மில்க் பிரெட்டு, ஸோ மைல்டாக அந்த ஸ்வீட்னஸ் இருக்கணும். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ சால்ட் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இது 3 நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மைதா, சுகர், சால்ட் இது 3 நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆக்டிவேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்க ஈஸ்ட்டை அந்த மில்க்கோடு சேர்த்து அப்படியே நம்ம வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ மில்க் ப்ளஸ் ஈஸ்ட் இது ரெண்டையும் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக இதை நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். அதுக்காக நம்மளுக்கு பால் இல்லாட்டி தண்ணி தேவை. ஸோ இன்றைக்கி நான் தண்ணி சேர்த்து பிசைகிறேன். விருப்பப்பட்டீங்கன்னதுன்னா பால் சேர்த்து கூட பிசைஞ்சுக்கலாம். 150 ml டு 200 ml அளவுக்கு தண்ணி இல்லாட்டி பால் நம்மளுக்கு தேவைப்படும் இன்றைக்கி நான் சொல்லியிருக்க அளவுக்கு. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியோ பாலோ சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் வந்து, அதாவது பிசுபிசுப்பு பதத்தில் தான் நம்ம வந்து மாவை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம இப்போ வச்சுருக்க அந்த கலவையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா பிசைய போகிறோம். 5-7 நிமிஷம் நம்ம நல்லா நம்மளோட கைகளை பயன்படுத்தி, உள்ளங்கையை பயன்படுத்தி நம்ம நல்லா வந்து மாவை திரட்டி கொடுக்கணும். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசையணும். பிரெட்டு தயாரிக்கிறதுல முக்கியமானது சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு ஈஸ்ட்டை கரெக்டான பதத்தில் ஆக்டிவேட் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னதுன்னா, இந்த மாதிரி மாவை நல்லா நம்ம வந்து திரட்டி சப்பாத்தி மாவாட்டம் நல்லா பிசைஞ்சு இது எவ்வளோ தூரம் நம்ம பிசைகிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு பிரெட்டு நல்லா உப்பி வரும், சாஃப்டாக இருக்கும். இப்போ 1-7 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவி அதை நம்ம வந்து காய விடாமல் கொஞ்சம் மேலே கிரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாவை நம்ம பொங்கி வரத்துக்காக, அதாவது ப்ரூஃபிங்க்காக நம்ம வைக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா உப்பி வரும். ஸோ அதுக்காக மேலே இப்போ நான் கவர் பண்ணி இதை நான் வந்து 2-3 மணி நேரம் நான் அப்படியே ப்ரூஃபிங்க்கு வைக்க போகிறேன்.
இதுலேயும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னதுனா, இதை வந்து ஒரு வார்மான பிளேஸில் வைக்கணும். ஸோ அடுப்புக்கு பக்கத்தில், இல்லை மைக்ரோவேவ் அவன் இருந்ததுன்னா அதுக்குள்ளார, இல்லைன்னுதுன்னா கதகதப்பாக இருக்கிற ஏரியாவில் வைக்கணும். ஸோ அப்போ நம்மளுடைய பிரெட்டு மாவு நல்லா பொங்கி வரும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 3 மணி நேரம் கழித்து எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்குன்னு. இது வந்து உங்களுக்கு நான் கொஞ்சமாக வச்சேன், இப்போ அந்த பாத்திரம் ஃபுல்லாக உங்களுக்கு பொங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி பொங்கி வரணும். இப்போ நம்ம இதை அழுத்தி விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ ஏர் பபிள்ஸ் இருந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ் வந்து மாவில் வரும்போது தான் நம்மளுக்கு பிரெட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை மறுபடியும் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு நம்ம மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம நல்லா பிசைய போகிறோம். இப்படி நம்ம பிசையும் போது நம்மளுக்கு மாவு இன்னும் ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இந்த டைமு நம்ம ரொம்ப அழுத்தி பிசையணும்னு அவசியம் இல்லை, மேலாக லைட்டாக பிசைஞ்சால் போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு பால் மாதிரி ரெடி ஆகுது மாவு. சரி, இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இனி அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரெட்டை வந்து பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேன் வந்து இருக்குது. இது வந்து ப்ரெட் லோஃப் பேன். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை பட்டரோ வந்து வச்சு நம்ம கிரீஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லா சைடும் வந்து இது பரவுற மாதிரி நம்ம கிரீஸ் பண்ணிக்கணும். இனி அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து அகலப்படுத்தணும். கொஞ்சமாக கைகளில் மாவு தடவைக்கிட்டு இதை வந்து நம்ம ஃப்ளாட் ஆக்கணும். அதே சமயத்தில் நம்ம பேக் பண்ண போகிற அந்த பேனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அகலத்தில் நீளத்தில் நம்ம வந்து இதை ரெடி பண்ணணும். ஸோ இப்போ நல்லா ஃப்ளாட் ஆக்கினதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம அப்படியே சுருட்ட போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுருட்டணும். சுருட்டி இதை வந்து அப்படியே தூக்கி உள்ளார அந்த பேக் பண்ண போகிற பேனுக்குள்ளார இதை வைக்கணும். ஸோ இப்போது இந்த பேக்கிங் பேனுக்கு ஏற்ற மாதிரி அகலத்தில் நீளத்தில் அதை வந்து நம்ம மாவை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடணும். இனி அடுத்ததாக இந்த மாவை இந்த ட்ரேக்குள்ளார நம்ம வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் வரையும் நம்ம பொங்க விட போகிறோம். ஸோ இதை ஒரு பக்கமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டு பொங்க விடலாம். ஸோ இப்போ 40 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், அந்த பேன் ஃபுல்லாக உங்களுக்கு மாவு அழகாக பொங்கி உங்களுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது பேக் ஆகிறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ கடைசியாக ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது. இன்றைக்கி நான் இதை அவனில் வச்சு தான் பேக் பண்ண போகிறேன். இப்போ அவனில் வச்சு பேக் ஆகும்போது உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி லைட்டாக பால் வந்து வச்சு கொஞ்சம் கிரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பட்டர் வச்சு கூட கிரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கிரீஸ் பண்ணும்போது தான் நம்மளோட பிரெட்டில் மேல் பகுதி நல்லா ப்ரௌனாக கிடைக்கும். ஸோ இப்போ எல்லா ஸ்டெப்பையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த கேப்லையே நான் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இனி அடுத்ததான் இந்த பிரெட் பேனை அப்படியே அவனுக்குள்ளார வைக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் அவனில் வந்து பிரெட்டை வச்சு செட் பண்ணிட்டேன். டைமிங்கை ஒரு 25 மினிட்ஸ் வச்சுருக்கேன், 200 டிகிரி செல்சியஸில். ஸோ இப்போ பிரெட்டு சூப்பராக பேக் ஆகிட்ருக்கு. இப்போ பாருங்கள் ஒரு 15 மினிட்ஸ் கிட்டக்க ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக மேலே பொங்கி வந்து அந்த ப்ரௌனிஷ் கலரில் மாறிட்டு இருக்கு பாருங்கள். பிரெட்டு உங்களுக்கு நல்லா பேக் ஆகிட்ருக்கு. பிரெட்டு ஃபுல்லாக ரெடியான உடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
ஸோ இப்போ ஸ்டாண்டிங் டைமும் கொடுத்து முடிச்சு ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு ஸ்டிக்கு வச்சு நான் ஃபுல்லாக பேக் ஆகிடுச்சான்னு ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டலை. ஸோ ப்ரெட்டு நம்மளுக்கு சூப்பராக பேக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இன்கேஸ் ப்ரெட்டு வந்து இன்னும் ரெடி ஆகலை அப்படின்றதுனா 5 to 7 minutes அவங்கவுங்க அவனுக்கு தகுந்த மாதிரி டைமிங் கொடுத்து மறுபடியும் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவன்லேருந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்றதுனா ஆயிலை நான் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிக்கிறேன் மேலே. ஸோ அப்போ அந்த கிளாசினஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும். நீங்கள் வந்து பட்டர் வேணும்னா கூட நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போது ப்ரெட்டு வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து ஹார்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு 1/2 to 1 hour இதை நம்ம நல்லா வந்து கூல் பண்ணணும். அதுக்கு இதை நான் பேன்லேருந்து இப்போ வெளியில் எடுத்து நான் ஒரு ஸ்டாண்டில் வச்சு நான் நல்லா கூல் பண்ண போகிறேன். நல்லா கூலான உடனேயே உங்களுக்கு ப்ரெட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ இப்போ நல்லா ஒரு 1 hour நல்லா வந்து ப்ரெட்டு ரெஸ்ட் ஆகி நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கத்தி வச்சு கட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ ஈஸியாக அதை கட் பண்ண முடியுது பாருங்கள். ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ப்ரெட்டு. ஸோ வந்து விஷயமே வந்து நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுல தான் இருக்குது. அதே மாதிரியே மாவை எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெட்டுக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளார பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹோல்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு. அதே சமயத்தில் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் ப்ரெட்டு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க, கூடவே பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.